எங்க அம்மா வந்து 35 வருஷமா வீட்டு வேலை செய்யறாங்க. அவங்க எனக்கு கரெக்டாக 45,000 பீஸ் வீட்டா விட்டு விட்டா வச்சுக்கிறாங்க. 45,000 பிபி இங்கே தான் படிச்சா, அதனால தான் எனக்கு எல்லாம் தெரியும். ஓகே பிரதர், ஒரு பாட்டு பாடுங்க ப்ரோ. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு நேத்திக்கோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம வந்து எம்ஜிஆர் காலேஜை வந்து ரிவ்யூ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நானும் நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, குமார். ஹாய் கைஸ். ஸோ ரெண்டு பேருமே வந்து இன்றைக்கி எம்ஜிஆர் காலேஜ் ஒன்று ஒன்றா நாங்கள் ரிவ்யூவாக சொல்ல போகிறோம். அண்ட் எம்ஜிஆர் காலேஜ்னு நீங்கள் மெயின் கேம்பஸ்ன்னு நினச்சிக்கூடாது. முதல்ல ரெண்டு எம்ஜிஆர் காலேஜ் இருக்குது, மெயின் கேம்பஸ் அண்ட் ஃபேஸ் டூ வந்து மதுரவாயில் ஏரிக்கரை கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து இருக்க கேம்பஸ் தான் நாங்கள் இப்போ ரிவ்யூ எடுக்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நல்ல ரீச் ஆச்சுன்னா நாங்கள் மெயின் கேம்பஸ்லேயும் போய்ட்டு எடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ என்னென்னலாம் பார்க்கிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டீச்சிங் பற்றி நம்ம ரிவ்யூ கேட்குறது, அப்புறம் நம்ம வச்சா கேன்டீன், முக்கியமாக கேன்டீன் சாப்பாடெலாம் எப்படி இருக்குது சொல்லிட்டு எடுக்கலான்றதில் இருக்கும். ஸோ நம்ம யாராவது வந்தாங்கன்னா நம்ம கேட்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ லெட்ஸ் வெயிட், நம்ம ஒரு ரிவ்யூ மாதிரி யார்கிட்ட கேட்போம். ஸோ ஃபஸ்ட்டு யார்கிட்ட நம்ம கேட்க போனால், நம்ம குமார்கிட்ட தான். ஸோ நாங்களும் எங்கள் ஸ்டூடெண்ட் தானே, நாங்களும் சொல்லலாம், எங்களோட கருத்து சொல்லலாம், அதில் வந்து எந்த ஒரு தப்பும் கிடையாது, கருத்து சொல்கிறதில்ல. ஸோ நம்ம கேன்டீனை பற்றி குமார் வந்து இருக்குது கேன்டீனு. எம்ஜிஆர் காலேஜில் கேன்டீன் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் சத்துணவு கூட மாரி இருக்கும் ப்ரோ. உண்மையாக நீ என்னடா இவன் இப்படி சொல்கிறான் நீங்கள் நம்பலா, ஆனால் உண்மையில் தான். பண்ணி கரைச்சி பண்படுத்த 10 ரூபான்னு விற்கிறாங்க, ஏதோ கல்யாணத்தில் மீந்த சோறில் வந்து இங்கே 40 ரூபான்னு விற்கிறாங்க. ஓகே, கரெக்டாக சொல்லியிருக்கான். என்னோட மைண்ட் செட்டும் அதுவாக தான் இருந்துச்சு. கேன்டீன் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராகிருக்கலாம். நாங்கள் கேட்டோம் கேன்டீன் ஏன் இப்படி இருக்குன்னு. அதுக்கான ரீசன் வந்து ஆல்ரெடி சண்டை போட்டு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு உங்களோட சீனியர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த ரீசன்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், சீனியர் சண்டை போட்டதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. எங்களை பார்த்தா எப்படி தெரிஞ்சுன்னா, வேண்டாம் இருப்பா பிள்ளையை பார்த்து காண்டா மிருகன்னு பேர் வச்சு காரி துப்பின கதையாகுது ப்ரோ. உண்மையாக நல்ல ஒரு பஞ்செல்லாம் போடுறாப்புல. ஸோ நம்ம வேறு யாராவது வந்து கேட்போம். ஸோ நாங்கள் வந்து இப்படி சொல்கிறோன்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஸோ வேறு யாராவது சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு கூப்பிட்டு சொல்கிறேன். தலை, நம்ம காலேஜை பற்றி பார்க்கிங்கு கேன்டீனு ஒன்று ஒன்றா விளாவரியாக சொல்லு தலை. கேன்டீனு பேர் வச்சுக்கிறானுங்க, சோறு வந்தால் சோறு இல்லைன்றானுங்க. அவன் 10 ரூபா பொருள் 20 ரூபான்னு விற்கிறான், அதுவும் நல்லாவும் இல்லை. எதனா கேட்டால் வேற எங்கேயும் போடவும் மாட்டேன்றாங்க. பார்க்கேன்றாங்க, இப்போ தான் ஏதோ நம்மகிட்ட காசு வாங்கி இப்போ தான் கட்டின்னு இருக்கானுங்க. இதெல்லாம் ஒரு காலேஜ்னு சொல்கிறானுங்க. பொண்ணுங்களும் நல்லா இல்லை, பசங்களும் நல்லா இல்லை, ஸ்டூடெண்ட்டும் நல்லா இல்லை. பொண்ணுங்கள்லாம் எப்படி இருக்கு? அது எங்க எதுவும் நல்லா இல்லை, எல்லா கோவத்துலேருந்து பிடிச்சுன்னு அந்த மாதிரி இருக்குதுங்க. ஹை கிளாஸ் காலேஜ்னு சொல்லி ஏமாத்துறாளுங்க. இதுக்கு 45,000 ரூபா கட்டுறதுக்கு வேற நான் வேற சொல்லு ப்ரோ. நீ நம்ம காலேஜ் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஃபேஸ் டூ பற்றி. ஃபேஸ் டூனே எப்படி ப்ரோ நல்லா இருக்கணும்னு வந்து சேர்ந்த பொண்ணுங்களாம் கேவலத்தையும் கேவலம் படிக்கவளமாக இருக்கு. ரொம்ப சிக்கம் ப்ரோ, அந்த பொண்ணுலேயே நம்ம கிட்ட சண்டை போகுது. அந்த டான் படத்தில் வருவேன், இதை பார்த்துட்டு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஆமாம் ப்ரோ, ஃபஸ்ட் கூடுவாங்களே ப்ரோ. சிக்கம் ப்ரோ காலேஜ், கேன்டீனில் கூட இன்டர்வல் கூட கீழே விட மாட்டேறாங்க. இன்டர்வல் ஏன்னா வீட்டுக்கு ஓடிடுறானுங்க பேக் எடுத்துன்னு, அதனால பேக் எடுத்து வரமாட்டேன். சரி, டீச்சிங்லாம் எப்படி இருக்கு? டீச்சிங்லாம் நறுக்குன்னு நம்மளுக்கு புரியாத மாதிரி சொல்கிறாங்க. மேம் சார்லாம் குத்தம் சொல்ல மாட்டேன், அவங்க கடமையை அவங்க திறப்பாக செய்கிறாங்க. சாராக இருக்காரு தலை, கரெக்டாக இருக்கு ப்ரோ. கேன்டீனு கேன்டீன்லாம் ப்ரோ இன்டர்வல் கீழே விட மாட்டாங்க, கீழே விட்டால் கேன்டீன் வர முடியும். ஏன்னா வீட்டுக்கு ஓடிடுறாங்க சில பேர், அதனால விட மாட்டுறாங்க இன்டர்வல். சரி என்ன ப்ரோ படிச்சு பாஸ் பண்ணுறீ, அரியர் ஏதாவது இருக்கு? அரியர்லாம் ஒன்றுமே இல்லை, கொரோனா பேட்ச். இந்த காலேஜை பற்றி நீங்கள் ஒரு 2 வார்த்தை. எங்கள் அம்மா வந்து 35 வருஷமாக வீட்டு வேலை செய்கிறாங்க. அவங்க எனக்கு கரெக்டாக 45,000 பீஸ் இங்கே வாங்கலாம். இதோ பாரு ப்ரோ, விட்டு பிட்டாக வச்சுக்கிறாங்க 45,000. அப்புறம் மற்ற பசங்களாம் கரெக்ட் 45,000 பீஸ் ஆகும் பார்த்தீங்களா? இப்போ தான் கட்ட போயிட்டுருக்கு, இப்போ தான் கட்டவே ஆரம்பிச்சுக்கிறானுங்க. கணபதி போட்ட உடனே அத்தை சக்ஷன் ஆரம்பிச்சிருவானுங்க ப்ரோ. ஸோ மக்களே, நம்ம இந்த வீடியோ எதுக்காக எடுத்துன்னு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம். ஸோ ரிவ்யூ எடுக்கணும்ன்ட்டு. ஸோ ஸ்டாஃப்ஸ் இல்லை யாராவது ஒரு ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இது வந்து நாங்கள் ஆப்போசிட்டாக பண்ணணுன்றதுக்காக இந்த வீடியோ பண்ணலை. இந்த வீடியோவை எப்படியாச்சும் ரீச் பண்ணி நம்ம ஃபேக்கல்ட்டி யாராவது பார்த்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் சேஃப்டி கொடுக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் வேலை நடந்துட்டுருக்கும் போதே பைக்ஸ்லாம் கீழே நிறுத்துகிறோம், நடந்து போகிறோம். ஸோ கொஞ்சம் சேஃப்டி இல்லாமல் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு ட்ரை ஏதாவது பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த வீடியோ எடுத்திருக்கோம். அண்ட் டிஸ்க்ளைமரில் ஃபஸ்ட்டே போட்டிருப்போம் எங்களோட கன்சர்ன்ஸ்லாம். ஸோ பார்க்கலன்னா நீங்கள் போய்ட்டு அதை பார்க்கலாம் கைஸ்.
எப்படி இருக்கு தல பாருங்க, அதுல செம்ம வெறுப்பாக இருக்குதுல பாருங்க. காலேஜ் பாருங்க, கடுப்பா இருக்கா? சமத்துல வண்டியை விட முடியல, வண்டியை விட முடியல. கேன்டீன்லாம் எப்படி இருக்கு? கேன்டீனா இருக்கு தல, உட்காந்து பேசலாம் தல, ஜாலியா அவ்வளவு நின்று பார்த்தா ஓடிட்டா. ஸோ மற்றபடி டீச்சிங்லாம் நல்லா தான் இருக்கும் மக்களே. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்துட்டு வந்துடக்கூடாது. கொஞ்சம் எம்பிஏ பிபிஏ படிக்கிறவங்கலாம் வந்து உங்களுக்கு எந்த எந்த காலேஜ் அப்படின்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்க, வந்து காலேஜை பார்த்துட்டு சேருங்க. டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடாதீங்க. 45,000 ரூபாய் கட்டிட்டு பிசினஸ்மேன் வந்திருக்காரு. இவர் வந்து இந்த காலேஜ் தான், இந்த காலேஜே பெருமைப்படுற ஒரு ஸ்டூடெண்ட்னா அது இவர் தான். இந்த காலேஜில் இருக்க ஒரு ஒரு ஸ்டாஃப்க்கும் யார் சத்யநாராயணன்னு கேட்டால் கையை காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட். வணக்கம் ப்ரோ. சொல்லுங்க அண்ணா. என்ன ப்ரோ சொல்லுங்க அண்ணா, இந்த காலேஜ் பற்றி ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணுது? வந்து இப்போ நான் என்ன உங்கள்ட சொல்கிறது? இல்லை, இந்த காலேஜ் ஃபஸ்ட்டு டீச்சிங்லாம் எப்படி இருக்குது? டீச்சிங்லாம் நல்லா இருக்கு? டீச்சிங்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. கேன்டீன் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. கேன்டீன்லாம் ஒன்றுமே இல்லை, அதனால் சுத்தமாக பேசுங்க ப்ரோ. கேன்டீனில் சுத்தமாக இல்லை மாட்டேங்குது. போய் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் சாப்பிட்டோம், ஆனால் எதுவுமே இருக்க மாட்டேங்குது கேன்டீனில். எதுவுமே இல்லையா? பிஸ்கட் கூட இல்லையா? எதுவுமே இல்லை. தண்ணி இல்லையா? தண்ணி இருக்குது, ஜூஸ் இருக்குது, சாப்பாடு இல்லை. அதுதான் மெயின். ஜூஸு ஜூஸு அதுதான் மெயின் பாயிண்ட். அது தான் எங்களுக்கு மெயின். ஓகே, பார்க்கிங் ஃபெசிலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் காட்டுட்டா மாதிரி இந்த பொண்ணுங்கெல்லாம் இங்கேயே இருக்கா எல்லாத்தையும் சொல்லுங்க. பார்க்கிங்லாம் பரவாயில்ல, எல்லாமே கரெக்டாக இருக்குது. பொண்ணுங்கலாம் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. அது ஒன்று ஓரளவுக்கு பரவாயில்லையா உங்களுக்கு? சரி ப்ரோ, ஸ்டாஃப்ஸை பற்றி சொல்லுங்க ப்ரோ. ஸ்டாஃபும் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் டீச்சிங்காக பற்றி தான் இருக்காங்க. சத்யநாராயணா ஒன்று கை காட்டுறாங்களே, அது எப்படி அப்படி என்ன பண்ணீங்க காலேஜ்? ஏன்னா நான் வந்து போன வருஷம் இங்கே தான் படித்தேன், அதுக்காக தான். போன வருஷம் படிச்சிங்களா? அதுக்கு முந்தின வருஷம் படிக்கலையா? பிபிஏ இங்கே தான் படித்தேன், அதுதான் தான் எனக்கு எல்லாம் தெரியும். தெரியாது. ஓகே ப்ரோ, ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க ப்ரோ. பின்ன பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க வெட்டு. ப்ரோ ப்ரோ வா ப்ரோ வா ப்ரோ வா ப்ரோ. சரி ப்ரோ, உங்களுக்கு பிடிச்ச இந்த காலேஜ்லேயே பிடிச்ச இடம்னா இது? பிடிச்ச இடம் பிடிச்சது பிடிச்ச பார்க்கிங்கு கேன்டீனு பார்க்கிங் கேன்டீன் கிளாஸ் ரூமாக ஓகே. இன்னும் கொஞ்சம் சாப்பாடு தான், பாத்ரூம் கொஞ்சம் நீட்டாக இல்லை, எல்லாம் இதுவாக இருக்குது. எதுவாக இருக்குது கரெக்டாக சொல்லுங்க. அதான் எல்லாம் இதுவாக இருக்குது, சேஃப்டி இல்லாமல் இருக்குது. அதுமாதிரி இல்லையா? கேமரா வச்சுருக்காங்களா? என்ன கேமரா கூட இல்லை. கேமரா வச்சிருக்காங்களா ப்ரோ? என்ன கேமராலாம்? கேமராலாம் கிடையாது, கொஞ்சம் இதுவாக இருக்குது. எதுவாக? அன்கான்சியஸ் போகிறது கொஞ்சம் அசிங்கமாக. ஆமாம், கொஞ்சம் நீட்டாக இல்லை. நீட்டாக இல்லை. லேடிஸ் ஸ்டைலுக்காக இல்லை, நீட்டாக இல்லை. சில காலையில் பார்த்தா நீட்டாக இருக்க மாட்டேங்குது. க்ளீனிங் இல்லை அங்கங்கே, இது இதுவாக இருக்குது. அதுதான் க்ளீனிங் சரியில்லை. எது எது இப்போது